ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டடி செக்மெண்டில் தான் இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளையிங் ட்ரிக்ஸ் எப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் அதாவது ரெண்டு டிஜிட்டாக இருந்தாலும் சரி த்ரீ டிஜிட்டில் இருந்தாலும் சரி அது எப்படி ரெண்டே செகண்டில் ஈஸியாக டக்குன்னு சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் மூவ் அண்ட் டூ தி வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் டென் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு பார்க்கலாம் என்ன இது பேஸ் டென்னா ஒன்றும் இல்லை டென்னுக்கு நியரா உள்ள நம்பர்ஸ் எல்லாம் வந்து பேஸ் டென் மத்தில நம்ம யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணுவோம் அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்திருக்க நம்பர் என்னன்னா டுவெல் இன்டூ செவன்டீன் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா டென்னு தானே பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்ப டென்ன விட இந்த டுவெல் வந்து எத்தனை நம்பர் பெரிய நம்பரா இருக்கு அப்படின்னு பாக்கணும் இப்ப டென்ன விட டுவெல் எத்தனை நம்பர் பெரிய நம்பர் இருக்கு ரெண்டு நம்பர் பெரிய நம்பரா இருக்கு அப்ப இங்கே எழுதிக்கலாம் நம்ம டுவெல் வந்து

இங்கே நைன்டீன் வந்து நம்ம இங்கே எழுதி வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பார்த்தோன்னா இந்த செவன்டீனும் டூவியும் நம்ம ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணாலும் என்ன ஆன்சர் தான் வரும் நைன்டீன் தான் வரும் ஓகேவா இது வந்து எந்த சம்லும் இப்படி நம்ம பண்ணாலுமே எனது ஒரே ஆன்சர் தான் வரும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு கோடு போட்டுக்க போகிறோம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கம் இருக்குல செவன் டூ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம் செவன் யும் டூவியும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் ஃபோர்டீன் செவன் டூஸாக ஃபோர்டீன்ற ஆன்சர் வரும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேஸ் டென் மெத்தடை தான் நம்ம பண்ணுறோம் அப்போ டெனில் வந்து எத்தனை சைபர் இருக்குது எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ஒரே ஒரே ஜீரோ தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கோடுக்கு இந்த பக்கம் உள்ள நம்பருமே வந்து ஒரு நம்பர் தான் இருக்கணும் ஓகேவா ஒரு டிஜிட் தான் இருக்கணும் ஜீரோ வந்து ஒரு ஜீரோ இருக்கிறதுனால அது ஒரு நம்பர் தான் இருக்கணும் ஆனால் இங்கே என்ன இருக்குது ரெண்டு நம்பர் இருக்குது ஒன் ஃபோர் ரெண்டு நம்பர் இருக்குது அப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட்டு உள்ள நம்பர் இருக்குல்லையா ஒன் இதை எடுத்து இந்த பக்கம் ஆட் பண்ண போகிறோம் அப்ப என்ன ஆகும் இந்த நைன்டீன் டுவெண்டியா மாறிடும் பேலன்ஸ் இருக்கு இருக்கும் ஓகேவா இப்போ கரெக்டாக ஒரு நம்பர் இந்த பக்கம் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் லாஸ்டா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபோர் அப்ப இதுதான் நம்மளுடைய ஆன்சர் டுவெல்லையும் மல்டிபிள் பண்ண நமக்கு வர ஆன்சர் என்னது டூ நாட் ஃபோர் இதை வந்து நீங்கள் இப்போ நார்மலாக வந்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி மல்டிபிள் பண்ணி பாருங்கள் இந்த ஆன்சர் தான் வரும் இப்போ நான் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையானு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த டுவெல் இன்டூ செவன்டீன் இதை நார்மலாக நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி மல்டிபிள் பண்ணி பாருங்கள் இல்லனா கால்குலேட் ஓப்பன் பண்ணி கால்குலேட் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ஆன்சர் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த மெத்தட்லயே வந்து நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம் ஃபோர்டீன் இன்டூ சிக்ஸ்டீன் இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டென்னை விட இந்த ஃபோர்டினோ சிக்ஸ்டீனும் எத்தனை நம்பர் பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு டென்னை விட ஃபோர்டின் எத்தனை நம்பர் பெரிய நம்பராக இருக்குது ஃபோர் நம்பர் பெரிய நம்பராக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் எத்தனை நம்பர் பெரிய நம்பராக இருக்குது சிக்ஸ் நம்பர்ஸ் பெரிய நம்பராக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் க்ராஸ் அடிஷன் பண்ணணும் க்ராஸ் அடிஷன் எப்படி பண்ணுவோம் ஃபோர்டீன் சிக்ஸ்டி சிக்ஸையும் ஆட் பண்ணுவோம் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் இங்கே பேலன்ஸ் ஒன் டூ டுவெண்ட்டி வரும் அப்போ டுவெண்ட்டியை நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஒரு கோடு போட்டுடணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த சிக்ஸையும் ஃபோரையும் ஆட் பண்ணணும் சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது ரெண்டு டிஜிட் இருக்குது இந்த பக்கம் என்னது ஒரு டிஜிட் தான் இருக்கணும் பேஸ் டென் பண்ணுறதுனால ஒரு டிஜிட் தான் இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இங்கே இந்த ப ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் எடுத்து இந்த பக்கம் ஆட் பண்ணிடணும் அப்போ டுவெண்ட்டி டூ வரும் இங்கே ஃபோர் வரும் ஓகேவா இப்போ லாஸ்ட் என்னது இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது கரெக்டாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் சேர்த்து எழுதிடணும் ஓகேவா அப்போ ஃபோர்டின் சிக்ஸ்டின் மல்டிபிள் பண்ண என்ன ஆன்சர் வரும் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேஸ் ஹண்ட்ரட் மெத்தடில் பார்க்கலாம் இப்போ என்ன இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் நைன் இன்டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் இப்போ அதே மாதிரி தான் ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட்டு ஹண்ட்ரடை விட இந்த நம்பர் எத்தனை நம்பர் பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒன் நாட் நைன் வந்து ஹண்ட்ரட விட நைன் நம்பர் பெரிய நம்பராக இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நாட் சிக்ஸ் எத்தனை நம்பர் பெரிய நம்பராக இருக்கு சிக்ஸ் டைம்ஸ் பெரிய நம்பராக இருக்கு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் க்ராஸ் அடிஷன் பண்ணணும் ஒன் நாட் நைன் சிக்ஸ் ஓகேவா அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது ஒன் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் வந்து இதை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்குது ஓகேவா அப்போ அந்த ஆன்சரை எடுத்து நம்ம இந்த பக்கம் எழுதி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கோட் போட்டுட்டு என்னென்ன பண்ணணும் இது எழுந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்போ இதை எடுத்து நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபிஃப்டி ஃபோர் வரும் இப்போ பார்த்தோம்னா இங்கே ஹண்ட்ரட்ல எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ இருக்கு அப்போ இந்த கோடுக்கு இந்த பக்கம் இருக்க நம்பருமே என்னது ரெண்டு நம்பர் இருக்குது அப்போ கரெக்டாக இருக்காப்போ சேர்த்து நம்ம அப்படியே எழுதிடலாம் ஓகேவா ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் இதுதான் வந்து ஆன்சர் எதுக்கு ஒன் நாட் நைனையும் ஒன் நாட் சிக்ஸையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு இதே மெத்தடில் இன்னொரு சம் பார்க்கலாம்

தேர்ட்டீன் நம்பர் சின்ன நம்பராக இருக்கும் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா ஸ்டெப்லேயும் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படி தானே ஆனால் இந்த இதிலே நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னா மைனஸ் பண்ணப் போகிறோம் ஏன்னா இது சின்ன நம்பர் தானே எடுத்திருக்கோம் அதனால இதை மைனஸ் பண்ண போகிறோம் பெரிய நம்பராக இருந்தால் ஆட் பண்ணணும் சின்ன நம்பராக இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணணும் இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் செவன்ட்டி எயிட் வரும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு கோட் போட்டுக்கிறோம் நைனையும் தேர்ட்டீனையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஒன் ஒன் செவன் ஆன்சர் வரும் ஓகேவா இப்போ பார்த்தோன்னா இங்கே ஹண்ட்ரடில் ரெண்டு ஜீரோ தான் இருக்குது ஆனால் இங்கே என்னது த்ரீ டிஜிட்ஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இந்த பக்கம் இருக்க நம்பரை எடுத்து இந்த கூட ஆட் பண்ணிடணும் அப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் இந்த பக்கம் செவன்ட்டி நைன் வரும் இங்கே செவன்டீன் வரும் அப்போ நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடுச்சு இப்போ சீஸியாக நம்ம சேர்த்து எழுதிடலாம் செவன் நைன் ஒன் செவன் இது தான் நம்மளுடைய ஆன்சர் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் இது தான் நம்மளுடைய ஆன்சர் இது எப்படி மல்டிபிள் பண்ணோம் அப்படின்ற ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா நம்ம எக்ஸாம் டைம்ஸ்ல வந்து மல்டிபிள் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஓகேவா நமக்கு டைமும் சேவ் ஆகும் நம்ம ஈஸியாக வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் நம்ம பேஸ் தௌசண்ட் மெத்தட்ல பார்க்கலாம் இங்கே என்ன நம்ம எடுத்துருக்கோம் தௌசண்ட் நைன் இன்டூ தௌசண்ட் எயிட் இந்த நம்பரை நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து பெரிய நம்பராக இருக்கு ஓகேவா அப்போ எழுதிக்கலாம் தௌசண்டை விட தௌசண்ட் அண்ட் நைன் வந்து எத்தனை நம்பர் பெரிய நம்பராக இருக்கு நைன் நம்பர் பெரிய நம்பராக இருக்கு ஓகேவா

இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு செவன்ட்டி டூ வரும் இப்போ பார்த்தோம்னா தௌசண்ட்ல வந்து த்ரீ டிஜிட்ஸ் இருக்குது த்ரீ ஜீரோ இருக்குது ஆனால் இங்கே என்னது ரெண்டு நம்பர் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோவை நம்ம சேர்த்துக்கணும் ஓகேவா இதுக்கு முன்னாடி தான் நம்ம சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ மூணு டிஜிட் வந்துருச்சா அப்போ நம்ம ஈஸியாக சேர்த்து எழுதிடலாம் என்னது ஒன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ செவன் டூ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் தௌசண்ட் அண்ட் நைனையும் தௌசண்ட் அண்ட் எயிட்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும் இப்போ இந்த மெத்தட்லேயே இன்னொரு நம்பர் பார்க்கலாம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் இன்ட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து சின்ன நம்பராக இருக்குது அப்படிதான் நான் இப்போ சின்ன நம்பரை நம்ம எழுதிக்க போகிறோம் இப்போ தௌசண்டை விட நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் எத்தனை நம்பர் சின்ன நம்பராக இருக்குது த்ரீ நம்பர் சின்ன நம்பராக இருக்குது ஓகேவா அப்புறம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் வந்து எத்தனை நம்பர் ரெண்டு நம்பர் சின்ன நம்பராக இருக்குது சின்ன வந்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் எதையும் நைன் நைன்டி செவனையும் டூவையும் மைனஸ் பண்ணணும் க்ராஸ் மைனஸ் பண்ணணும் ஓகேவா மைனஸ் பண்ணால் நமக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ஓகேவா அப்போ இந்த பக்கம் ஒரு நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ த்ரீயும் டூவையும் நம்ம என்னது மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் சிக்ஸ் வரும் ஆனால் எத்தனை நம்பர் வரணும் நமக்கு கோடுக்கு இந்த பக்கம் த்ரீ டிஜிட் வரணும் ஆனால் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஜீரோ ரெண்டு ஜீரோ நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஓகேவா இந்த இடத்துல வந்து ரெண்டு நம்பர் இருந்ததுனால ஒரு ஜீரோ சேர்த்தோம் இங்கே ஒரு நம்பர் இருக்கிறனால நம்ம ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கிறோம் ஓகேவா இப்போ இதை நம்ம சேர்த்து எழுத போகிறோம் நைன் நைன்ட்டி ஃபைவ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி செவனையும் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் தான் நமக்கு வரும் இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் என்னன்னா இப்போ டென்னை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் போது ஒரு நம்பர் டென்னை விட சின்ன நம்பராகவும் ஒரு நம்பர் பெரிய நம்பராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் அப்படின்ற ஒரு டவுட் வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ பேஸ் டென்லேயே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நம்பர் வந்து சின்ன நம்பர் நைன்னு எடுத்துக்கலாம் ஒரு நம்பர் பெரிய நம்பர் ஃபிஃப்டின்னு எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டு மல்டிபிள் பண்ண போகிறோம் இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போவுமே சின்ன நம்பராக இருக்கோ பெரிய நம்பராக இருக்கோ எத்தனை நம்பர் சின்ன நம்பராக இருக்கோ இல்லை எத்தனை நம்பர் பெரிய நம்பராக இருக்கோ அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு டெ நைன் எடுத்துப்போம் நைன் வந்து சின்ன நம்பராக இருக்குது எத்தனை நம்பர் சின்ன நம்பராக இருக்குது ஒரு நம்பர் சின்ன நம்பராக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் வந்து பெரிய நம்பராக இருக்குது அதுவும் எத்தனை நம்பர் ஃபைவ் நம்பர் பெரிய நம்பராக இருக்கு ஓகேவா இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த பக்கம் இருக்க தான் மைனஸ் பண்ணனது ஃபோர்டீன் ரெண்டுத்துக்குமே இது ஒரே ஆன்சர் தான் வரும் ஓகேவா அப்போ ஃபோர்டினுறத ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா ஒரு கோட் போட்டுக்கிறோம் அப்புறம் என்ன பண்ணோம் இதை நம்ம நம்ம மல்டிபிள் பண்ணோம் ஃபைவ் ஒன்ஜா ஃபைவ் ஓகேவா ஜீரோ ஒன்று தான் இருக்குது இந்த பக்கமும் என்னது ஒரு டிஜிட் தான் இருக்குது அப்போ இதை எடுத்து நம்ம ஈஸியாக சேர்த்து எழுதிடலாம் ஓகேவா இப்படி தான் வந்து பண்ணணும் என்னது இந்த பக்கத்தில் இருந்து மைனஸ் பண்ணாலும் இந்த இருந்து ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் தான் வரும் ஒரே ஆன்சர் தான் வரும் இது வந்து எந்த சம் எந்த நம்பர் எடுத்துகிட்டாலும் இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லித்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட்டில் தன்ட் பாய் பை ஃப்ரெண்ட் குயின் ஷீரா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்